அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் பேசினது சில பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டென்த்துக்காக தான் வந்தேன். என்னோட ஒரே எய்ம் டீச்சராக போகணுங்கிறது மட்டும்தான், வேற எதுலேயும் என் கான்சன்ட்ரேஷன் இல்லை. டிஎன்பிஎஸ்சி சைடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படித்தது டீச்சருக்கு தான். ஸோ டீச்சராக போகணும், அவ்வளோதான், ஒரே எய்ம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது 17th ஸ்டடீஸ் முடித்த உடனே 18th குவாலிஃபை ஆகிறதா நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ டென்த்துக்காக தான் நான் ஃபியூச்சர் விஷனில் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது வருமா வராதா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே 5 இயர்ஸாக எக்ஸாம் இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் அதை எதை பற்றி யோசிக்கல, டீச்சராக போகணும் அவ்வளோதான், எக்ஸாமுக்கு படிக்க வந்தாச்சு படிக்கணும் அவ்வளோதான், படித்தேன் அவ்வளோதான். 10 hours 14 hours எதை பற்றி யோசிக்க மாட்டேன், படிக்கிறோம் அவ்வளோதான். எக்ஸாம் வருது வரல அதை பற்றி நான் யோசிக்கல, வரும் என்றைக்காவது ஒரு நாள் வரும். இந்த சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ வந்து எக்ஸாம் என்றைக்காவது ஒரு நாள் முன்னாடி வந்து நிற்கும், அன்னைக்கு நீ ரெடியாக இருக்கணும். இதே தான் ஸ்டார்டிங்கில் சாரோட மோட்டிவேஷனில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸ்டார்டிங்கில் சார் சொன்னதெல்லாம் 15 hours படிங்க அதை சொல்லுவார், 15 hours 15 hours படிச்சிருக்கேன். சில டேஸ்லலாம் 15 hours படிச்சிருக்கேன். கிளாஸ் வர நாள் வந்து அவ்வளோ நேரம் படிக்க முடியாது, கிளாஸ் வர நாளில் கம்மியாக இருக்கும் அவர்ஸ். லீவ் டேஸ்ல எல்லாம் அதிகபட்சம் டெட்டுக்கு நான் 15 மணி நேரம் படிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ வெறி, உண்மையிலேயே எனக்கு வெறி டெட்டில் போகணும், டீச்சராக போகணும். அது என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். அந்த டெட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு ரெகுலராக வந்துட்டே இருக்கிறதில்ல இந்த டீச்சர் எக்ஸாம், அது எப்போவாவது வரும், வரும்போது நம்ம பிடிச்சிக்கிறோம். ஸோ அது அந்த ஒரு வெறி அவ்வளோதான், அதுக்காக படித்தேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவோம்னு எனக்கு தெரியாது, அதான் என்னோட ஒரே இன்னும் படிக்கிறோம், படிக்கிறதும் உள்ளே வந்துட்டோம், படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம். இடையில் அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போயிட்டாங்க. ஆனால் என்னோட எய்ம் ஒன்றே தான், சார் சொன்ன மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் எக்ஸாம் வரும், அதுக்காக வெயிட் பண்ணேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு வந்து நான் படித்தது மறந்துடக்கூடாது, நான் ரெடி ஆகிட்டேன் டெட் எக்ஸாமுக்கு, நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் திரும்ப எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது, நான் படித்தது மறக்கக்கூடாது. திரும்ப டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் போய் உட்காந்தேன் 6 மாதம் சும்மாவே. சோசியல் சயின்ஸ் படிக்க மாட்டேன், பாலிடிக்ஸ் படிக்க மாட்டேன், நான் டெட்டுக்கு என்னெல்லாம் படிச்சனோ அந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டை மட்டும் திருப்பி படிச்சுட்டு வந்து எழுதுவேன். இது சாருக்கு கூட தெரியாது. டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன்னு உட்காந்துட்டு இருந்தேன், ஏன்னா எக்ஸாம் வரல, நான் படித்ததும் மறக்கக்கூடாது, அதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே என்னோடய எய்ம் எல்லாமே டீச்சரை நோக்கி மட்டும்தான் இருந்தது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே வெயிட் பண்ணேன், 6 மந்த்ஸ் கழித்து எக்ஸாம் வந்தது. அப்படி அட்டன் பண்ணி தான் நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன். ஏன்னா என்னோட மோட்டிவ் ஒன்றே ஒன்று தான், அதையே நினச்சேன், அதுக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். உண்மையிலேயே அந்த ஜாபை நான் அவ்வளோ நேசித்தேன், அதனால் எனக்கு கிடைச்ச கிரெடிட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்காக நான் சந்தோஷப்படல. சார் கூப்பிட்டாரு, இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து புலம்பிட்டேன் நான், ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு யூஸும் இல்லைங்க சார், வேலை இல்லை, பேர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, வேலை இல்லையே, அதை வச்சு என்ன பண்ண முடியாது, ஸ்டேட் ஃபஸ்ட்டுங்கிற பேரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் அந்த ஸ்டேஜில் பேசிட்டு நான் போயிட்டேன். சார் கேட்டாரு, குரூப் ஒன்றுக்கு படிமா, நானே கிளாஸ் போயிட்டு தான் இருக்கேன், அப்போ கிளாஸ் போயிட்டு இருந்தது, குரூப் ஒன்றுக்கு படிமா அப்படின்னு சார் சொன்னார். ஏன்னா என்னோட எய்ம் எல்லாமே டீச்சரில் இருக்கேன், அவர் சொல்றது எதுவுமே என் காதல விழலை, இல்லை சார் எனக்கு குரூப் ஒன்று படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்னைக்காக இருந்தாலும் டீச்சராக தான் போவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், செகண்ட் எக்ஸாம் வருதுன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நியமனத்தேர்வுக்காக வெயிட் பண்ணுறேன், வேணா அது வரைக்கும் பிஜிடிஆர்பி மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது வரைக்கும் ஃபியூச்சர் விஷனில் பிஜிடிஆர்பி மேக்ஸ் வந்து கிடையாது, உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நான் சொன்னதுனால சார் வந்து மேக்ஸ் போட்டார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் பிஜிடிஆர்பி ஃபியூச்சர் விஷனில் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் சொன்ன ஒரே ரீசனுக்காக பிஜிடிஆர்பி மேக்ஸ் எனக்காகவே போட்டார். இது எத்தனை இன்ஸ்டிடியூஷனில் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஸோ மேக்ஸை இங்கேயே தான் கண்டினியூ பண்ணேன், நான் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் போகல, டெட் இங்கே தான் படித்தேன், பிஜிடிஆர்பி இங்கே தான் படித்தேன். சார் எனக்காகவே கண்டக்ட் பண்ணி பிஜிடிஆர்பி மேக்ஸ் 1 இயர் நடந்தது, அதுவும் இடையில கொரோனா பிரேக்கிங் 2 தடவை நின்று திரும்ப வந்தது. அப்போ அப்படிதான், சரி எப்போவாது எக்ஸாம் வரும் படிப்போம், படிச்சுட்டே இருப்போம். 1 இயர் கிளாஸ் நடந்தது, 1 இயர்க்குள்ள எக்ஸாம் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே கிளாஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க. எக்ஸாம் எப்போ வருதுங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது, ஏன்னா சீக்கிரமா வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருவாரு சாரு. கொரோனா முடிஞ்சு அந்த லாக்டவுன் முடிஞ்சு டக்குன்னு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வருதுன்னு, சிலபஸ் பாதியில நிக்குது.
பதினோரு நாள் பன்னெண்டு நாள் தொடர்ந்து கிளாஸ் நடக்கும், லீவே விடாம நடந்தது சார். அப்படி போட்டு எங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொடுத்தாரு. அதுவும் எங்களுக்கு ப்ளஸ் தான், ஒரே நாள் லீவ் விட்டு பதினோரு நாள் கண்டினியூஸா நடக்கும். ஏன்னா சிலபஸ் முடிக்கணும், டக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினோரு நாள் கிளாஸ் நடந்தது, இடையில ஒரே நாள் லீவ் விட்டு திரும்பவும் பதினோரு நாள் கண்டினியூஸா கிளாஸ் நடந்தது. ஸோ சிலபஸ் முடிக்கிறத பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல, அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்மளோட ஒரே வேலை நாம படிக்கணும், அவ்வளவுதான். சரியா, நம்மை நம்மளோட தாட் எல்லாமே நாம படிக்கணும். நம்மளோட ஒர்க் என்ன அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அதர்வைஸ் இன்ஸ்டிடியூஷன் சைடு அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதையே தான் நானும் பண்ணேன். ஒன் இயர் கிளாஸ்ல கரெக்டாக நான் படிச்சது எயிட் மந்த்ஸ். டெட்டும் எனக்கு சிங்கிள் அட்டம்ப்ட் தான், அதே போல பிஜிடிஆர்டியும் எனக்கு சிங்கிள் அட்டம்ப்ட் தான், சிங்கிள் அட்டம்ப்ட். அதில் கரெக்டாக நான் படிச்சது எயிட் மந்த்ஸ். பிஜிடிஆர்பிக்கு அதிகபட்சம் நான் ஃபோர்டீன் ஹவர்ஸ் படிச்சிருக்கேன் எயிட் மந்த்ஸ். லாஸ்டாக அதே போல டக்குன்னு சொன்னதுனால அப்போல்லாம் வேற எந்த வேலையும் கிடையாது, படிக்கிறது மட்டும்தான், எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என் பொண்ணையும் நான் பார்த்துக்கல, எல்லாத்தையுமே அப்படியே ஃபேமிலி சைடு விட்டாச்சு. எனக்கு ஃபேமிலி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, படிக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை, அப்படியே என்னை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ரெண்டுமே சிங்கிள் அட்டம்ப்ட்டு. என்ன ஒரே இதில் ஒரு வார்த்தை என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் இருக்கேன் இப்போ, திரும்ப சேலம் வரணும், அவ்வளோதான். ஒட்டு மொத்தத்தில் நான் ஜாப் வாங்கிட்டேன், செட்டில்டு, இன்னும் ஒரே ஒரு நகர்வு, அவ்வளோதான். அதில் வெளி டிஸ்ட்ரிக் கிடச்சிருச்சுன்னு நான் சாரை கூட பார்க்க வரல. ஒன் இயர் ஆகுது நான் ஜாப் வாங்கி, செவன்டீனோட எனக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால சார்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா திரும்பவும் ஃபேமிலியை விட்டு போகிற சுச்சுவேஷன் வந்ததுனால ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். ஏன்னா நான் வெளியில் இது வரைக்கும் ஃபேமிலியை விட்டு ஸ்டே பண்ணதே கிடையாது. ஸோ வெளியில் ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன் வேலை கிடைச்சதுன்னு கூட ஒரு செகண்ட்லாம் நினச்சிட்டேன், அவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்தேன். அதனால் சாரை வந்து நான் அந்த டைமில் நான் வந்து பார்க்கல, அதுக்காக சாரிங்க சார். ஆனால் இப்போ ஓகே, நார்மல் ஆகிட்டேன். ஏன்னா எப்படியும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் கண்டிப்பாக வந்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்குது, வந்துடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் எந்த ஜாபை நான் நேசித்தேனோ அதே போல் அந்த ஜூனில் இருந்து நான் அந்த வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்கூலும் பிடிச்சிருக்கு, பசங்களும் பிடிச்சிருக்கு, அவங்களோட சைக்காலஜி எல்லாம் நான் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேனோ அதோட சந்தோஷத்தை வந்து இந்த ஜூன்லேருந்து நான் அனுபவிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முழு காரணமாக இருந்த ஃபியூச்சர் விஷனுக்கும் சாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க சார். தேங்க்யூ.